எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். மீன்ட்டுமாவடி மீன் மார்க்கெட்டு, அங்கே வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கட்டுமாவடி மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கலாம் கூட வருவாங்க. புதுக்கோட்டை அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிறவங்கலாம் கூட வருவாங்க. இப்போ வந்து மீன் ஏலம் எடுக்கிறதுக்கு வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்கோம். தம்பி தான் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப நேரம் வளவலான்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம மைக் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் பேசினதுமே வேஸ்ட்டு தான், ஏன்னா இறைச்சல் சத்தம் அந்த காற்று தான் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளனையாக கிளம்புனனால ஒரு டீ கடையில் போயிட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. முன்னாடி பைக்கில் வந்து யார் போயிட்டுருக்கா அப்படின்னாக்கா தம்பி, இன்னொரு தம்பியும் தாத்தாவும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஏலக்கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோமா, அது எப்படி கேட்குறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் தாத்தா வந்து அடிக்கடி போய் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் தாத்தாவையும் கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஏலம் வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னாக்கா காலையில் வெள்ளனையாக ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி வந்து போய் எடுக்கலாம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், ஏன்னா அந்த டைமில் தான் வியாபாரிகள்லாம் வருவாங்க. ரொம்ப கிராமம் குக்கிராமம் அங்கெல்லாம் கொண்டு போய் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க ஊர் வந்து திருவாப்படி. நிறையா கிராமந்தான், இடையில் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஏரியா அப்படின்னாக்கா திருவாப்படி சொல்லலாம். ஓகே, இது வந்து என்னென்னாக்கா ஏதோ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடந்துருச்சு, அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து நல்ல பசுமையாக தான் இருக்கும், அதனால தான் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வயல்லாம். இப்போ வந்து நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, இது தான் என்ட்ரன்ஸ். தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ நம்ம அப்படியே உள்ளருக்கு போயிட்டு, பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா மீனுனா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு உசுறு. ஓகே, போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து மீன் ஏலம் எடுப்பாங்க, சில டைமில் வந்து இந்த மாதிரி போட்டு வித்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த நிற்கிறாங்க பார்த்திங்களா வரிசையாக, இந்த இடத்துல தான் ஏலம் எடுப்பாங்க. அங்கிட்டும் ஏலம் விடுவாங்க, இந்த சைடும் வந்து ஏலம் விட்டுட்ருக்காங்க. அந்தரே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து அப்பப்போ கொண்டாந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. கீழே போட்டு அந்த ஏலம் வந்து சொல்லுவாங்க, 100 200 அதோடய ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம வந்து டக்குன்னு யார் கை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம மீனெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, அப்படியே நம்ம கட்டுமாவடி கடலையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே கடல் இருக்குது? சரி ரொம்ப தூரம் இருக்க போல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை, கட்டுமாவடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி தான் பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. இது வந்து எந்த கோயில்னாக்கா ராமநாத சுவாமி கோயில். அங்கே ஒரு குதிரை நிற்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வரும்போது சொல்கிறேன் என்னென்ன. இப்போ வந்து அப்படியே நம்ம கடலை நோக்கி பயணம் செய்வோம். நான் பார்த்துக்கு கடலை பார்த்த அந்த குஷியில் ஒரு சில வார்த்தைகள்லாம் என் தம்பிகிட்ட சொல்லிட்டு கட்டுந்து சிரிச்சிட்டான். அதை நீங்களும் கேளுங்க. ஏன் இப்படி சொன்னேனாக்க, எப்போவும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் சென்னை போயிடுவோம். அங்கே மெரினா பீச் கடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து அந்த லாக்டவுனு கொரோனான்னு கடலுக்கே போக முடியலையா, அந்த கடல் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. அதனால் இப்படி சொல்லிட்டேன், அவன் பாவம் இந்த அக்கான்னு சொல்லிட்டு என்னை கலாய்ச்சிட்டான். இது தாங்க கட்டுமாவடி கோடியக்கரை. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் நிறைய பேர் போயிட்டுருக்காங்களா, இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறது அந்த காரியத்துக்கெலாம் இங்கே வந்து செய்வாங்க. நிறையா படகு கிடக்கு. சரி படகு சவாரி செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே யார் அங்கே யாருமே இல்லை, வெறும் படகு மட்டும்தான் இருந்துச்சு. சரி இன்னொரு தடவை கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இலங்கை இந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தொலைவிலேயே இருக்குது, ஆனால் போனோம்னாக்க சிக்கிடுவோம். எங்கே வரையும் அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். இப்போ நான் வரும்போது சொன்னேன், அந்த ராமநாத சுவாமி கோயிலில் வந்து ஒரு வெள்ளை குதிரை வந்து வெளியில் நிற்கிது, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அது எதுக்குனாக்கா கட்டுமாவடி பக்கத்தில் கணேசபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து அழியாமொழி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காங்க. இந்த ராமநாத சுவாமியோட தங்கை தான் அந்த அழியாமொழி அம்மனாகவும், இங்கே இருக்கிற அந்த குதிரையில் வந்து வருஷத்தில் ஒரு நாள் இங்கே திருவிழா நடக்கும்போது தங்கச்சியை வந்து பார்க்குறதுக்காக அண்ணன் வந்து குதிரையில் போகிறதாகவும் அங்கே வந்து பரவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க என்னென்ன மீன் வாங்கணும், எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ எடுக்கலை, ஏன்னா இப்போ லாக்டவுன் டைமாக இருக்குது, அதனால் இப்போ எடுக்கலை. 1 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்தது.
இப்போ வந்து கட்டுமாவடி மீன் மார்க்கெட்லாம் வந்து அங்கே போலீஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, லாக்டவுனாக இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஓகே, இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே எங்கள் ஊர் மீன் மார்க்கெட்டையும் பார்த்துடலாம். இதுதான் எங்கள் ஊர் மீன் மார்க்கெட்டு, குட்டி மீன் மார்க்கெட் தான். நான் எல்லா மீனுமே இங்கே வந்து கிடைக்கும். இந்த மீன்ல வந்து கெளுத்து மீனா இருக்கு பாத்தீங்களா, அந்த கெளுத்து மீன் வந்து 500 ரூபாய் சொன்னாங்க. இந்த நண்டு வந்து 100 ரூபாய். அப்புறம் இந்த கலப்பு மீன்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 150 ரூபாய். மொத்தம் 750 ரூபாய் வந்துச்சுங்க. ஓகே, அப்புறம் என்னோடய தம்பி வந்தான்னு சொன்னோம் இல்லையா, அவன் வந்து என்ன வாங்கினானாக்கா, இது எல்லாமே அவன் வாங்கினது தான். இந்த இறா வந்து பார்த்திங்கனாக்கா 300 ரூபா. கொஞ்சம் நேரம் கழித்து இதே அளவு வந்து 600 ரூபாய் எழும்புச்சு. இது வந்து என்ன 100 ரூபாய், இது வந்து வெறும் 30 ரூபா தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து. கண்டிப்பாக மீன் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.